முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்னிறுத்தி ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அரசியல் தலைவர்களை சந்தித்து வருகிறார் இன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீண்டும் சந்தித்தார் இன்று மாலை காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்திக்க உள்ளார் லோக்சபா தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற ஐடியாவை முன்மொழிந்தவர் பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு தான் இருபத்தி ஒரு கட்சிகளை ஒன்று திரட்டி தேர்தலை சந்திக்க வேண்டும் என இவர் திட்டமிட்டார் ஆனால் அவர் நினைத்தது போல பல மாநிலங்களில் தேர்தல் கூட்டணிகள் அமையவில்லை ஆனால் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை உருவாக்க அவர் தீவிரமாக இருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று ஒரே நாளில் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி மற்றும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவை ஒன்றாக சந்தித்தார் சந்திரபாபு நாயுடு சுமார் இவர்கள் ஒரு மணி நேரம் உரையாடினர் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி குறித்து இவர்கள் பேசினர் நேற்று காலை சந்திப்பிற்கு அனுமதி கேட்ட சந்திரபாபு நாயுடு மதியமே இருவரையும் சந்தித்தார் இந்த சந்திப்பு சுமூகமாக முடிவடைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மாயாவதியை பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்த வேண்டும் என அகிலேஷ் யாதவ் கேட்டதாக தெரிகிறது மாயாவதியும் தனக்கு இருக்கும் பிரதமர் ஆசையை பகிர்ந்துள்ளார் இது தொடர்பாக ராகுலிடம் சந்திரபாபு நாயுடு பேச வேண்டும் என கோரிக்கை வைத்து இருக்கிறார் மாயாவதி அதே சமயம் வேறு சூழ்நிலையே என்றால் கண்டிப்பாக ராகுலை பிரதமராக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கேட்டதாக தெரிகிறது இதற்கும் மாயாவதி அகிலேஷ் தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளது வேறு வழியே இல்லாத பட்சத்தில் ராகுலை பிரதமராக ஏற்க தயார் என மாயாவதி கூறியுள்ளார் நேற்று இந்த சந்திப்பு சுமூகமாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்த நிலையில் இன்று ராகுல் காந்தியை ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீண்டும் சந்தித்தார் நேற்று நடைபெற்ற மாயாவதி அகிலேஷ் யாதவ் உடனான சந்திப்பு குறித்து ராகுலுடன் ஆலோசிப்பதற்காக சந்திரபாபு நாயுடு இந்த சந்திப்பை நடத்தினார் மாயாவதியின் பிரதமர் கனவு குறித்தும் இவர் ராகுலிடம் எடுத்துரைப்பார் என்கிறார்கள் இந்த நிலையில் இன்றே இந்த சந்திப்பில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கூறுகிறார்கள் சந்திரபாபு நாயுடு நாளை காலையில் இருந்து வரிசையாக இருபத்தி ஒரு கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளார் ராகுலிடம் இப்போது பேசுவதை வைத்தே இந்த சந்திப்புகள் அமையும் என்கிறார்கள் இதற்கிடையில் இன்று மாலை சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்திக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது